என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து வந்துட்டு ரெண்டு மூணு ஐலாண்டுக்கு வந்துட்டு யூ கேன் ட்ராவல். ப்ளஸ் இங்கேருந்து வந்துட்டு பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல் பிளேசஸ், பியூட்டிஃபுல் லொக்கேஷன்ஸ் இருக்கு. ஸோ நம்மளை சுற்றி பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு இங்கே வந்துட்டு காலையிலேருந்து ஐ வாஸ் ட்ராவலிங் வாக்கிங். ப்ளஸ் அவ்வளோ ஒரு அழகான ஒரு இடங்கள்லாம் இங்கே நீங்கள் பார்க்கலாம். அதுதான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கேன். அதை பற்றி ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் நம்ம சேனலில் இப்போ பார்க்கலாம். தேங்க்யூ. லைக் இது தாங்க வாகின் ஐலாண்டுக்கு போகக்கூடிய ஒரு ஃபெரி. ஓகே, திஸ் இஸ் இட்ஸ் டைம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 o'clock. ஸோ இங்கேருந்து வந்துட்டு 1250 baht கொடுத்தீங்கன்னா போதும், உங்களை அங்கே கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்க. இந்த ஃபெரியில் நீங்கள் போனீங்கன்னா சீக்கிரமாக போயிடலாம், பிகாஸ் இந்த ஃபெரி வந்து 2 மணி நேரத்தில் உங்களுக்கு அங்கே போய் சேர்ந்துடும். ப்ளஸ் உங்களுக்கு அந்த மச்ச ஃபெரிஸை விட இருக்கிற மாதிரி இல்லாமல் இந்த ஃபெரியில் நிறைய உங்களுக்கு இதெல்லாம் இருக்குது. ஐ மீன் கன்வீனியன்ட் சீட்ஸு. மிச்ச போட்ஸில் எல்லாம் பார்த்திங்கன்னா ஈஸி சேர் மாதிரி போட்டு கொடுப்பாங்க, அது நிறைய பேருக்கு செட் ஆகாது நம்ம ஊர்லேருந்து வர்றவங்களுக்கு. பட் இதில் வந்துட்டு ஃபுல்லாமே லக்ஸூரியாக தான் இருக்கும், ஃபுல் ஏசி கண்டென்ட்டு. உங்களுக்கு ஏசி வேணான்னா நீங்கள் பேக் டெக்கில் போய்க்கலாம், போய் நின்றுக்கலாம். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது. போது உங்களால் நடக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி பேட்டரி காரில் உங்களை கொண்டு போய் அங்கே இறக்கி விட்ருவாங்க. ஹாய் வியூவர்ஸ், இதுதான் ராயல் ஃபோர். பட்டாயாலேருந்து வாகின் ஐலாண்டுக்கு போகிறதுக்கு நமக்கு இங்கேருந்து கிளம்புது. இட்ஸ் டேக்ஸ் 2 hours டைம். 2 மணி நேரத்தில் இங்கேருந்து உங்களுக்கு வந்து வாகின்னு சொல்லிட்டு ஒரு ஐலாண்டுக்கு போயிடுது. அதே ஐலாண்டுக்கு நீங்கள் பை கார் வழியாக போகணுன்னா 5 to 6 hours டைம் ஆகும். பட் காரில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா தே சார்ஜ் லைக் 3000 baht. அப்ராக்ஸாக இந்தியன் மணிக்கு வந்துட்டு 6300 கிட்ட வரும்னு நினைக்கிறேன் ஒன் வே. பட் ஆனால் இதே வந்துட்டு நீங்கள் இந்த ஃபெரியில் போகும்போது தாய்பாட் 1250, 1250 தாய்பாட் நீங்கள் பே பண்ணால் போதும், உங்களை இங்கேருந்து அங்கே கொண்டு போய் விட்டுருவாங்க. ரிட்டனுக்கு நீங்கள் தனியாக எடுக்கணும் அங்கேருந்து. ஸோ வெரி நைஸ் பிளேஸ். I'm going to
வந்து அந்த ஃபெரியோட ஆஃபீஸு. ஸோ யூ கேன் டேக் அ டிக்கெட் ஃப்ரம் ஹியர். டிக்கெட் இங்கே எடுக்கிறதா இருந்தால் கூட இங்கே நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ராயல் த்ரீ தான் இது. இதோட ஸ்பெஷல் என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்துட்டு ராயல் 3. இதுவும் வந்துட்டு ஓகின் ஐலாண்ட் தான் போகுது. பட்டு இங்கேருந்து வந்துட்டு பார்த்திங்கன்னா போச்சாங் ஐலாண்டுக்கு போகிறதுக்கான போட்டும் இருக்குது. பட் இதில் என்ன இதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மத்தியானம் 1 மணிக்கு தான் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது வரைக்கும் கிடையாது. அதனால் 1 டேயில் போயிட்டு வர மாதிரி இருக்காது. நீங்கள் 1 நாளாவது அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு திருப்பி ரிட்டர்ன் வர மாதிரி தான் இருக்கும். இதுதான் வந்துட்டு இந்த ராயல் 3யோட எக்ஸ்க்ளூசிவ் போட். இப்போ நீங்கள் இந்த பார்த்துக்கிட்டு இருக்கிற இடம் வந்துட்டு பட்டாயாவோட லாஸ்ட் போர்ட். ஸோ இங்கேருந்து சின்ன சின்ன ஐலாண்டுக்கு இந்த மாதிரி இருக்கிற சின்ன சின்ன போட்ஸ் எல்லாம் வந்துட்டு என்னவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற குட்டி குட்டி ஐலாண்டு குரல் ஐலாண்டு அந்த மாதிரி குட்டி குட்டி ஐலாண்டுக்கு போயிட்டு வந்துடும். இனிமே அது 1 டே நீங்கள் போயிட்டு வரலாம். இப்போ நீங்கள் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சீக் நடுவில் ஒரு போட் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டின்னர் க்ரூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நைட்டு நீங்கள் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா அவங்களே உங்களை வேறு ஒரு போட்டில் ஏற்றிட்டு போயிட்டு ட்ராப் பண்ணி திருப்பி பிக்கப் பண்ணி திருப்பி கொண்டாந்து இறக்கி விட்ருவாங்க. இட் வில் பி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். சென்னையிலேருந்து இங்கே வரணுங்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. சென்னையிலேருந்து டைரெக்ட் ஃப்ளைட் இருக்குது. நேராக தாய்லாந்து வந்து இறங்கிட்டு அங்கேருந்து 1200 ருபீஸ் கொடுத்தா போதும். அவங்களுக்கு டாக்ஸியில் கொண்டாந்து இங்கே இறக்கி விட்ருவாங்க. 2 hours டைம் டு ரீச் ஹியர். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு ஹேட் அ நைஸ் டைம் ஹியர். ஸோ மெனி பீப்புள் வில் டெல் லைக் ஃபேமிலி கே நாட் கம் ஹியர். பட்டு இங்கே பொறுத்த வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் வேணுனாலும் வரலாம். It's a nice explorer for you, but paarenga the viewers. So inga neraiya kutti kutti islands irukudhu inga namma போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சோம் அப்படின்னா நிறைய சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். ஸோ லைக் நிறைய பீஸ்ஃபுல்லான இடம். ஒரு போட்டு நம்மளை நோக்கி வந்துட்டுருக்கு.
see. கோச்சாங்கைலாண்டு சாக் போர்லாண்ட் கொச்சோரோப் எல்லா இடமும் போகுது. பட் அது ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். போகிறவங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கலாம், வி கேன் ட்ராவல். ஸோ